போனா எல்லா இடத்துலயும் வந்து இப்ப ஃபீவர் காய்ச்சல் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, விதவிதமான காய்ச்சல் காமனா வந்து இன்ஃப்ளூயன்ஸா இருக்கு, அதாவது சளி காய்ச்சல் இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு வீடியோல எந்த விதமான காய்ச்சல் எந்தெங்க இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஓகே, இந்த வீடியோல இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பார்க்க போறோம். இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது சளி காய்ச்சல், அதை பத்தி தான் இது. பொதுவா வந்து இந்த சீசன்ல பில்லியன் கேசஸ் உலகம் பூரா பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் புதுசா இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5 மில்லியன் பீப்புளுக்கு வந்து சீரியஸா போகுது இந்த இன்ஃப்ளூயன்சா இன்ஃபெக்ஷன். ஓகே, அதுல வந்து ஒரு 3 லேக்ஸ்ல இருந்து ஒரு 6.5 லேக்ஸ் கிட்ட வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்னால பீப்புள் வந்து இறந்து போறாங்க, மக்கள் வந்து இறந்து போறாங்க. அதுல வந்து 99% வந்து குழந்தைக்கு 5 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸானால உயிருக்கு ஆபத்தான நிலை வருது அப்படிங்கிறது வந்து ஒரு கவலை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதோட இன்குபேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 to 4 days. ஓகேங்களா, இப்போ இந்த சீசனல் ஃப்ளூனா என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு காஸ்ட் பை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாங்கிற ஒரு வைரஸ், இது வந்து ஒரு அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை காஸ்ட் பண்ணும். அதாவது நம்ம மூச்சுக்குழல் மூச்சு பாதைய நுரையீரல் மூச்சுக்குழாய் இதெல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் பண்ணி ஒரு அக்யூட்டாக வந்து ஒரு சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துது. ஓகே, இதுதான் வந்து இந்த வைரஸ்ஸு. இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 20 நாள் 90 நாள் ஒருத்தக்கிட்ட இருந்து இன்னொருத்தக்கிட்ட வந்து ஓட்டுது. இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்கு, ABCD அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் இருக்கு. இதில் வந்து ஏவும் பியும் தான் வந்து நிறைய பேருக்கு பரவி மக்கள்கிட்ட வந்து ஒரு எபிடமிக் மாதிரி கூட வந்து காஸ் பண்ணுது. மெயினாக வந்து ஏல தான் வந்து ஏ டைப்பு கீழே தான் வந்து H1N1 இந்த H3N2 இதெல்லாம் வந்து எபிடமிக் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. வந்து இந்த H1N1 வந்து 2009 வந்து ஒரு எபிடமிக் கிரியேட் பண்ணது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஸோ டைப் பி பார்த்தீங்கன்னா அதில் 2 இருக்கு, எமகாட்டா அண்ட் விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸா சியை பொறுத்த வரைக்கும் வந்து அப்படியே மைல்டாக வந்துட்டு போயிடும், அது ஒன்றும் ஒரு பெரிய சீரியஸ் இல்னஸ் காஸ் பண்ணுறது கிடையாது. டி பார்த்தீங்கன்னா ஓன்லி அனிமல்ஸில் தான் வருது. ஓகேங்களா, ஸோ இதில் மெயினாக வந்து ஏவும் பியும் தான் வந்து எபிடமிக் பேண்டமிக்லாம் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது. ஓகே, இதில் வந்து என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படி இதில் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா பொதுவாக சளி பிடிச்சா நமக்கு என்ன வரும், காய்ச்சல் தான் மெயினாக வரும். அதுக்கப்புறம் வந்து தலைவலி, இருமல், தும்மல், அதுக்கப்புறம் ரன்னிங் நோஸ் வரும். ஸோ சிவியர் பாடி பெயின் வரும். ஸோ இதுதான் காமனாக இருக்கும். பொதுவாக வந்து அப்படி ரெஸ்ட் பண்ணாலே வந்து 1 வீக்கில் அப்படியே செட்டில் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்குது அப்படின்னாவே ஒரு சீரியஸ் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து உங்கள் ஃபிசிஷியனை பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ சீரியஸாக போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னாக்கா இதே சளி வந்து நிமோனியாவாக போடலாம், இல்லை செப்சிஸ் காஸ் பண்ணி உயிருக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் கட்டாயமாக 1 வாரத்துக்கு மேலே உங்கள் இந்த சிம்டம்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். தேவைப்பட்ட மருத்துவமனையில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான். இது எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிஜென் டெஸ்ட்டு, பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எப்படி பார்க்கலாம்னா பிசிஆர் வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகே, இந்த நிமோனியா அந்த மாதிரிலாம். இதுக்கு வந்து தடுப்பு முறை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து வேக்சினேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து சீசனுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஷார்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. யார் வந்து ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் அவங்களாம் கட்டாயமாக வந்து இந்த வேக்சினேஷன் எடுக்கணும். ஹை ரிஸ்க்னு பார்த்தோம்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், இப்போ வந்து 6 மாதத்துலேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் 65 இயர்ஸ் அண்ட் அபவ் அவங்க வந்து கட்டாயமாக எடுத்துக்கணும் வேக்சினேஷன். அப்புறம் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அவங்களுக்கும் வந்து ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்போஷர்ஸ்னால அவங்க எடுத்துக்க வேண்டியிருக்கும், தேர் மோர் ரிஸ்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் க்ரானிக் மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க, அப்புறம் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பீப்புள், ஸோ இவங்களாம் தான் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வராங்க. இவங்களாம் கட்டாயமாக வந்து இந்த வேக்சினேஷன் ஒவ்வொரு சீசனுக்கும் முன்னாடி எடுத்துக்கிறது அவசியம். ஓகேங்களா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெரி ஏர்லி ஸ்டேஜில் ஜஸ்ட் ரெஸ்ட்டு, ஃபீவர் இருந்தால் ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ஃப்ளூயிட்ஸு அவ்வளோதான். பட் சிவியராக போகிற பட்சத்தில் லாஸ்ட் மோர் தென் 2 வீக்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நிமோனியா இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்ல வரேன். ஓகே, நிச்சயம் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், பை பை, டேக் கேர். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.